கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார் இல்லையா? 5 மாதங்கள் 2023 தொடங்கி 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், கைவிடாமல் நடத்தினார், மாறாதவராயிருந்தார், உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராயிருந்தார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அப்படியாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். 6ஆம் மாதத்தில் நாம் கால்களை வைத்திருக்கிறோம். 6ஆம் மாதம் ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். அப்போ 55ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க, எல்லாரும் என்னிடத்தில் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். என்னிடத்தில் வர்றதை விட்டுட்டு 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இயேசுவே ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், ஜீவ தண்ணீர் ஊற்றாய் நமக்குள் வருகிறார். இதெல்லாம் இருக்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, உண்மையான ஜீவ அப்பத்தினால் அவர்கள் திருப்தி அடையாதபடிக்கு திருப்தி செய்யாத பொருளுக்காக, அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிக்கிறார்கள். அநேகர் அநேக வழிகளிலே போய்கொண்டு எப்படியாவது திருப்தி கிடைக்கும், எப்படியாவது ரட்சிப்பு கிடைக்கும், தெய்வத்தை தான் அவர்களும் தேடுகிறார்கள். ஆனால் மெய்யான தெய்வனிடத்தில் வரல, அதுதான் வித்தியாசம். ஆனால் நம்மை தேவன் ரட்சித்தாரே, அதற்கு நாம் நன்றி சொல்லணும். நம்ம தாகமாக இருந்தோம், பசியாக இருந்தோம், நாம் எங்கே வந்தோம், தண்ணீர்கள் அண்டைக்கு, இயேசு என்கிற ஜீவத்தண்ணீர் இடத்துல வந்தோம். அவருடைய வார்த்தையை நாம் உண்ணுகிறவர்களாய் சாப்பிடுகிறவர்களாய் வந்தோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா, எப்படி இந்த ஜீவ தண்ணீரை பருகணும், எப்படி ஜீவ அப்பத்தை புசிக்கணும், அதுக்கு தான் 2ஆம் வசனத்திலேருந்தே ஆரம்பிக்கிறார், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. எப்படி செவி கொடுக்கணும், ஏதோ வந்தோ போனோம் அப்படி கிடையாது. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும், 1ஆம் தேதி வந்துடணும், அப்போ தான் மாதம் முடிச்சு ஃபுல்லாக ஒழுங்காக ஓடும், இல்லை திருவிருந்துக்கு வந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்படி அந்த நோக்கத்துக்காக இல்லை. எதுக்குன்னா, நம்முடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம நலமானதை சாப்பிடணும், நம்முடைய ஆத்மா பிழைக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், ஆத்மா பிழைக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு, இப்போ நான் என் மகளுடைய வீட்டில் இருக்கிறேன், குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தது ரொம்ப பெரிய காரியம் இல்லை, பிறந்த நாள் முதற்கொண்டு அந்த குழந்தையை வளர்க்குறோமே, போஷிக்கிறோமே, பாலை கொடுக்குறோமே, அந்த பிள்ளை திருப்தி செய்யும்படியாக எவ்வளோ பால் குடித்தாலும் திருப்தி அடைய மாட்டேன்றான். என் மகள் சொல்கிறா, 2 பெண் பிள்ளைகளும் ரொம்ப லகுவாக வளர்த்துட்டம்மா, இதுங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்கல, பாலை குடித்தா தூங்குங்க. ஆனால் பையனுக்கு பாலே இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், திருப்தி செய்ய முடியல, திருப்தியாக மாட்டேன்றான். ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கன்றார்ல குழந்தைகளைப் போல. அப்படிதான் நம்ம தேவனுடைய காரியங்களில் திருப்தியாகவே கூடாது. தேவனுடைய வார்த்தையிலே போதும், வாரத்தில் 1 தடவை போனோமா போதும், அது இல்லை, இல்லை காலையில் ஏஞ்சி 1 வசனம் வாசித்தோமா போதும், அப்படி கிடையாது. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணோமா அது போதாது. இன்னும் அதிகமாய் தேவனை அறியணும், இன்னும் அதிகமாய் வசனத்தை கேட்கணும், இன்னும் அதிகமாய் தேவனுடைய வசனம் ஆகிய ஞானப்பால் திடமான ஆகாரத்தை புசிக்க, நலமானதை சாப்பிட, ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாக இருக்க,
நம்முடைய ஆத்மா பிழைக்க நம் செவியை சாய்க்கணும், தேவனிடத்தில் வரணும், கேட்கணும். அப்போதான் இந்த ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா, உங்கள் ஆத்மா, என்னுடைய ஆத்மா பிழைக்கிறதுக்கு தான் சபைகள் இருக்கிறது, போதகர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா போதிக்கிற வசனத்தினால் தான் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். எழுதப்பட்ட வார்த்தை ஒன்று இருக்கிறது, ஆனால் அது எழுதப்பட்ட வார்த்தை ரேமா வார்த்தையாய் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய், தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட அந்த எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாய் பேசும் பொழுது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும்னா, பிரியாணி சாப்பிட்டது போல் கொழுப்பான பதார்த்தம். இன்னைக்கெல்லாம் அதை தான் விரும்புகிறோம் இல்லையா, நல்லா இருக்கணும், ருசியாக இருக்கணும். அப்படிப்பட்ட எல்லா ருசியை விட தேனை காட்டிலும் இனிமையானது, எந்த கொழுப்பான பதார்த்தத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை இனிமையானது, மேன்மையானது. அப்படிப்பட்ட வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கவனமாய் செவி கொடுக்கணும். ரெண்டாம் வசனத்தில் சொல்றாரு, கவனமாய் செவி கொடுக்கணும், நலமானதை சாப்பிடணும். தேவனுடைய வார்த்தையில இருக்கிறதுல நலமானதை எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ரெண்டு விதமாக பிரிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ட்ரூலி ஸ்டேட்டட், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத். ரெண்டு இருக்குது தேவனுடைய வார்த்தையில். ஒன்று வந்து உண்மையாக நிகழ்ந்தது, ஆமாம், யோகு பேசினது உண்மைதான், ஆபிரகாம் பேசினது உண்மைதான், தாவீது பேசினது உண்மைதான், மோசே பேசினது உண்மைதான். ஆனால் இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அது சத்தியம் என்கிற வார்த்தை. அது தேவன் பேசின வார்த்தை, கர்த்தர் உரைத்த வார்த்தை. மனிதர்கள் பேசினதும் எழுதப்பட்டிருக்குது, ட்ரூலி ஸ்டேட்டட், மெய்யா நடந்தது தான். ஆனால் தேவன் பேசின வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னன்னா சத்தியம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத். அப்போ மனிதர்கள் பேசின வார்த்தையை நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எலியாவே இப்படி பேசினாரு, ஆண்டவரே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், வாழ்ந்தது போதும், நான் நல்லவன் அல்ல, அவர் சொன்னார் நானும் சொல்கிறேன், அப்படி கிடையாது. இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, தாவீது சொல்கிறான் நான் தூள், நான் குப்பை, நான் தூசி, அதை பேசுகிறேன், அது கிடையாது. கர்த்தர் உன்னை என்ன சொல்லியிருக்காரு, நீ தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு விலையேற பெற்றவர்களாய் நம்மை மாற்றினார். நாம் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கிற்று. இதெல்லாம் தான் நம்ம பேசணும். அப்போ அதுதான் சொல்கிறாரு, நலமானதை சாப்பிடுங்கள். உதாரணத்துக்கு சாப்பாடுன்னு வரும்பொழுது நம்ம எது பெஸ்ட்டோ அது தான் சாப்பிடுவோம், அப்படிதானே. எது ருசியாக இருக்குதோ, எது உடம்புக்கு நல்லதோ. இப்போ நிறையா ஹெல்த் கான்ஷியஸ் வந்துருச்சு, சுகத்தை பற்றி நிறைய அறிவு வந்ததுனால கண்டதையும் சாப்பிட்றதில்ல நிறைய பேர். முந்தி சாப்பிட்டோம், ஆனால் இப்போ எப்படி பார்க்குறோம், இது உடம்புக்கு நல்லதா, இது சுகரை குறைக்குமா, இது பிபியை குறைக்குமா, இது வெயிட்டை குறைக்குமா, அதை சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நலமானதை சாப்பிடுங்கள்னா என்ன அர்த்தம், கவனமாய் செவி கொடுங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கணும், நலமானதை சாப்பிடுங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளணும். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். உங்கள் செவியை சாய்த்து, திருப்பி மூணாவது வசனம், அதுதான் நம்ம வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவத்தை அறிந்து கொள்ளணும்னா முந்தின வசனங்களை பார்க்கணும். அதுக்கு தான் ரெண்டாம் வசனத்தை பார்த்தோம், ஒன்றாம் வசனத்தை பார்த்தோம். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 தான் விசுவாசம் வரும். விசுவாசத்தினால் நமக்கு பிழைப்பு உண்டு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆத்மா பிழைக்கணும், ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு ஆத்மா வாழ்வது போல தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்க. இல்லைங்க, நான் எப்பொழுதுமே வசனத்தை வாசிக்கிறேன், பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்போம். கேட்க 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 கேட்கணும், போதகத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். போதிக்கிற இடம் சபையாக இருக்கிறது, சபைக்கு வரணும், தீர்மானம் பண்ணணும்,
நான் இன்னும் அதிகமாக கேட்கணும், இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும், இன்னும் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகணும், இன்னும் என் வாழ்க்கை திருப்தி ஆகணும், இன்னும் என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாம் வசனத்தில் அதை சொல்லிட்டு கடைசி பகுதியில் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். கிருபையை கொடுத்து உங்களுக்கு உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்றதுக்கு தாவீதை கொண்டு வராருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், தாவீதுக்கு அருளின கிருபைகள். அப்போ தாவீதுக்கு அருளின கிருபை நமக்கும் வேணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் ஏன் சொல்கிறாருன்னா, இயேசுவின் மரணம், இயேசு சிந்தின ரத்தம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், இவைகள் நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினது. இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை சிலுவையிலே இயேசு நம்மோடு கூட செய்து கொண்டார். யார் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து, இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுகிறோமோ, நாம் நீதியை பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. அப்போ அது ஒரு உடன்படிக்கை. அந்த ரட்சிப்பு என்ன சொல்லுது, இனிமே தேவன்தான் நமக்கு எல்லாமே, எனக்குரியது எல்லாமே தேவனுக்குரியது, அதுதான் உடன்படிக்கை. ரெண்டு பேரும் செய்கிற உடன்படிக்கையிலே அது நித்திய உடன்படிக்கை, பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி கொடுத்தாராம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். அப்படி ஏன் தாவீது இங்கே சொல்கிறாருன்னா, தாவீது வாழ்க்கை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டங்கள் சங்கீதத்திலையும் அவன் சொல்கிறான். அது இல்லாமல் ஒன்று ராஜாக்கள், சாமுவேல் புத்தகம் ஒன்று சாமுவேல், எல்லாத்துலேயுமே தாவீதின் இது வருது அங்கே சரித்திரம். அப்போ அதில் பார்க்கும் பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கை ராஜாவாக இல்லை. அநேக ஆண்டுகள் எப்படி போச்சுன்னா, காடுகளிலும் கெபிகளிலும் மலைகளிலும் ஓடுகிற சத்துருக்கள் நாயை போல துரத்துறாங்க. சவுல் அவனை நாயை போல துரத்துனான். அவனுடைய மரணம் எப்போ நேரிடும் தெரியாதவனாய் அவன் அலைந்து ஓடுகிறான். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனை தாங்கிற்று. அதனால்தான் தாவீதுக்கு அருளின கிருபை. அந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவருக்கு இவ்வளோ கஷ்டம் வரலாமா? நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவ்வளோ கஷ்டம் எனக்கு வரலாமா, பிரச்சனை வருது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்றோம். அதுக்கு தான் இங்கே உதாரணம் சொல்கிறாரு, தாவீதுக்கே அவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னா, நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதை காப்பாற்றின அந்த கிருபை, தாவீதோடு இருந்த அந்த நிச்சயமான கிருபை, தாவீதை அரண்மனை வாழ்வுக்கு கொண்டு வந்த அந்த கிருபை, தாவீதை பாதுகாத்தது மாத்திரமல்ல ஆசீர்வதித்த அந்த கிருபை உங்களோடு என்றென்றேக்கும் இருக்கும்படியாய் நித்திய உடன்படிக்கை செய்தார். அப்போ அதுக்கு எதை சொல்கிறாருன்னா, இதே வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்குறோம். அங்கே எப்படி பார்க்குறோன்னா, 34 வசனத்தில் இதை சொல்கிறாரு. நான் 32 வாசிக்கிறேன். நீர் என்னுடைய குமாரன், தாவீது எழுதினதையே சொல்கிறாருங்க. தாவீது தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து எழுதின வார்த்தைகள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். தாவீது சொன்ன வார்த்தை சங்கீதத்தில், அதை தேவன் நிறைவேற்றினார். 34 சொல்கிறாரு, இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை, இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து
தாவீதுக்காரர்களின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்ப இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், அதுக்கும் தாவீதுக்காரர்களின் நிச்சயமான கிருபைகளை கட்டளையிடுவேன் சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்துல பாருங்க, அன்றியும் இன்னொரு சங்கீதம், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அவன் மரித்த போது பிதாக்கள் இடத்தில் சேர்க்கப்பட்டான், அழிவை கண்டான். ஏன்னா அவன் மனுஷன். ஆனால் அதே பாதையிலே வந்த இயேசு மனிதனாய் தான் வந்தார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ இயேசுவை குறித்து சொல்றது அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறன் எவனும் அவைகளினின்று இவராலே இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அதுக்கப்புறம் வாஸ்து பாருங்க, 40-41 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு பயங்கரமான காரியம், ஆனால் அது உங்களுக்கு நேரிடக்கூடாது. அப்போ தாவீது கருளின கிருபை நிச்சயமாக தருவாராம், அது நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்றாரு. அப்போ அந்த கிருபை எப்பொழுது அது நமக்கு வந்ததுன்னா, இயேசு நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் அழிவை காணவில்லை, அதே ஜீவனை நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அந்த ஜீவனாலே, இயேசுவின் இரட்சிப்பினாலே, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால் எவ்வளவுக்கு அதிகமாய் நிரப்பப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தாவீதுக்கு அருளின கிருபைகளை இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து விடுதலையாக்கப்படுவோம். உலகத்தின் பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள கிருபையை தருவார். அது மாத்திரமல்ல, நாம் கடைசி வரைக்கும் தேவனுடைய நீதியை பெற்றதினாலே, நாம் இரட்சிக்கப்பட்டதினாலே நித்திய உடன்படிக்கை மரண பரியந்தம் நம்மை காப்பாற்றும், நம்மை வழி நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது 23 சங்கீதத்திலே சொல்கிறான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் தாவீது கருளின கிருபை. அந்த கிருபை உங்களையும் என்னையும் தொடரணும். நாம் கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருடைய நித்திய உடன்படிக்கை நமக்காக இருக்கிறது. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் தேவனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி எங்களோடு நித்திய உடன்படிக்கை செய்து கொண்டீரே, அந்த உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு தாவீது கருளின கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். அந்த கிருபையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எங்களை பாதுகாக்க உடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும். உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு போஜனமாய் இருக்கட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவ தண்ணீராய் இருக்கட்டும். அப்படியே உடைய வார்த்தையினால் நாங்கள் நிரப்பப்படணும். உடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கணும். உடைய வார்த்தையினால் நாங்கள் மகிழ்ச்சியாகணும். எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் இந்த மாதத்திலே உடைய வார்த்தைக்கு அதிகமாய் செவி கொடுத்து அதிகமான கிருபை, நீர் அதிகமான கிருபையை தருகிறீர் என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். அந்த அதிகமான கிருபை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதி கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.